بسم الله الرحمن الرحيم. ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, நான் பாத்ரூம் போறேன் அல்லது டாய்லெட் போறேன், அப்படி போகும் பொழுது குளிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அந்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாமல் உள்ளே இருக்கும்போது மற்ற நேரங்களில் பேசிக்கொள்ளலாமா, இது எப்படி அப்படின்னு கேட்குறார். நம்ம கிதாபுகளில் பார்த்த வரைக்கும், ஃபிக்ஹினுடைய கிதாபுகளில் எப்படி டாய்லெட் போகும்போது பேசக்கூடாதோ, பாத்ரூமுக்குள்ள நின்று பேசக்கூடாதோ, அது போல தான் அந்த நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் உள்ளே இருந்தாலும் பேசக்கூடாது. அந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடம், அதனால் அந்த இடத்திலிருந்து பேசக்கூடாது. இதுதான் பேசாமல் இருப்பது சிறந்தது. பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அறவே பேசக்கூடாது அப்படிங்கிறதல்ல, பேசாமல் இருக்க வேண்டும். சரி, ஏதேனும் தேவை ஏற்படுகிறது, உதாரணமா அங்க உள்ள தண்ணி வரல அல்லது லைட் எரியல, அந்த நேரத்தில் பேசிக்கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய கேள்விப்படுறோம், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வந்ததுக்கு பிறகு உள்ள போய் தான் அன்றன்றாட தினசரி பத்திரிகைகளே படிக்கிறாங்க. ஒரு நண்பர் சொன்னாரு, எனக்கு வந்து அன்னைக்கு உள்ள பத்திரிகைகள் அங்க போய் படிக்கலன்னா என்னுடைய தேவையே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்ற. இப்படி ஒரு அஜீவான நிலை உலகத்துல போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட்டு முற்றிலும் தவிர்ந்து விட வேண்டும். அது ஷைத்தான் தங்கி இருக்கக்கூடிய இடம். ஷைத்தான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம் மீது அந்த இடத்திலே ஒரு தவறான மன ஊசலாட்டத்தை கொடுப்பதற்கு அவன் தயாராக இருப்பான். அதனால அந்த இடங்கள்ல வந்து பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.